Hi friends, welcome to Karpom Samayal. நம்மளுக்கு இந்த வீடியோல ஹீமோக்ளோபினை அதிகரிக்கக்கூடிய உணவு என்னங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த இரத்த சோகை பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஹீமோக்ளோபின் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் குறைஞ்சிச்சின்னா உடலும் மெலிஞ்சு வருவாங்க, உடல் சோர்வாக இருப்பாங்க, களைப்பாக இருப்பாங்க. ஸோ இது இப்போ மற்ற வேறு நோய்களும் இது மூலமாக வரும். ஸோ வந்து ஆண்களுக்கு எவ்வளோ இருக்கணும், பெண்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் மேலுக்கு வந்து 14-18 கிராம் இருக்கணும், ஃபார் ஃபீமேலுக்கு 12-16 கிராம் இருக்கணும். 8க்கும் கீழே கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இப்போ ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும் உணவு என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு உலர் திராட்சை, இது ரொம்பவே ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இதை நம்ம நைட்டு வந்து தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் இதை வந்து சாப்பிட்றது ஹீமோக்ளோபின் ரொம்ப அதிகரிக்கும். ஸோ கருப்பு திராட்சையை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடணும். ஏன்னா அதில் எப்போதுமே திராட்சை அப்படின்னா அதிகளவு மருந்து இருக்கும், உங்களுக்கு ஃப்ரெஷ் கிரேப்ஸ்லேயே இருக்கும். ஸோ அதுதான் உலர் திராட்சை அப்படிங்கும்போது அதில் மருந்து இருக்கிறதுனால நல்லா நைட்டே என்ன பண்ணிடணும், மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதை திரும்ப நல்லா கழுவிட்டு வேறு தண்ணியில் நம்ம ஊற வச்சு மார்னிங் அதை வெறும் வயிறில் நம்ம சாப்பிடணும். அடுத்ததான் ஈரல், நாட்டுக்கோழியாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும், ஸோ அதோடைய ஈரல் வந்து ஹீமோக்ளோபினுக்கு நல்லது. சுவரொட்டி, இதுவும் வந்து என்னது ஹீமோக்ளோபினை அதிகரிக்கக்கூடியது. முளைக்கட்டின பயறு, பீன்ஸு, தானியம், கடலை, வாழைப்பழம், இதெல்லாம் ஹீமோக்ளோபினை அதிகரிக்கக்கூடிய உணவு. அடுத்தது நார்ச்சத்து பொட்டாசியம் அதிகம் உள்ள பீட்ரூட், அப்புறம் ஆப்பிள், டேட்ஸு, மாதுளை, இதெல்லாமே வந்து ஹீமோக்ளோபினை அதிகரிக்கக்கூடிய உணவுகள். பசலைக்கீரை, பசலைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஹீமோக்ளோபினை அதிகரிக்கக்கூடிய உணவில் இதுவும் முக்கியமான ஒன்று. நிறைய பேருக்கு இது கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இதோட அருமை தெரிகிறதில்லை. ஸோ பசலைக்கீரை ரொம்பவே நல்லது. இந்த மாதத்துக்கு 2 தடையாவது நம்ம சமைச்சு சாப்பிடணும். அதை வந்து நம்ம கடையலாகவும் சாப்பிட்லாம், இல்லை பொரியலாகவும் நம்ம சாப்பிட்லாம். ஸோ பசலைக்கீரை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அதுலேயே நிறையா பச்சை பசலை இருக்குது, அப்புறம் இலை வந்து கொடி பசலைன்னு சொல்லுவோம், ரெட் கலரில் இருக்கும் பீட்ரூட் கலரில். ஸோ அதெல்லாம் வந்து ஹீமோக்ளோபினை 2 மடங்கு அதிகரிக்கக்கூடியதில் முக்கியமானது. ஸோ மாதத்துக்கு 2 முறையாவது நம்ம சமைச்சு சாப்பிடணும். அடுத்தது டெய்லி 1 நெல்லிக்காய் சேர்த்துக்கணும். ஸோ அந்த நெல்லிக்காய் சீசன் வரும்போது நம்ம அதை எடுத்துக்கணும். ஏன்னா எந்தெந்த சீசனில் எந்தெந்த பழம் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு உடலுக்கு தகுந்தாப்பில் தான் அந்தந்த சீசனுக்கு அந்த பழம் கிடைக்கிது. ஸோ அதை அந்த சீசனில் அதை தவிர்க்காமல் நம்ம சாப்பிடணும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். ஸோ நம்ம தேவையில்லாமல் டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை, அனிமிக்காவும் இருக்க வேண்டியதில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நியூவாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.